நம்ம சேனலில் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி அல்சருக்கான உண்மையான காரணம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் நம்மெல்லாம் நினைக்கிற மாதிரி வெறும் சாப்பிடாமல் இருக்கிறதும் காரமான உணவுகளை சாப்பிட்றதும் மட்டுமே அல்சருக்கான காரணம் கிடையாது, அதையும் தாண்டி பெரும்பாலான அல்சருக்கு காரணமாக இருக்கிறது ஒரு பாக்டீரியா அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் சில பேர் இது சம்மந்தமாக இன்னும் சில தகவல்கள்லாம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் இது. நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா அதோடைய லிங்க் வந்து உங்களுக்கு மேலே வரும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா அதே லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாகவே புரியும். பெரும்பாலான அல்சருக்கு காரணமாக இருக்கிறதே ஹெலிகோபாக்டர் பைலோரின்ற பாக்டீரியா தான் பார்த்தோம். இதில் இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்னென்னா 1982 தான் இது அல்சருக்கு காரணமாக இருக்குன்னு கண்டுபிடிக்கப்பட்டாலும் 100 வருஷங்களாகவே இது நம்ம உடம்புல இருக்கிறதா சொல்கிறாங்க. சென்டர்ஸ் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 2/3 மக்களோட உடம்புல இந்த பாக்டீரியா இருந்துகிட்ருக்கிறதாவே சொல்கிறாங்க. பெரும்பாலான மக்கள் தொகையில் இந்த பாக்டீரியா இருந்தும் கூட ஏன் சில பேர்கிட்ட பாதிப்பு ஏற்படுத்துது, சில பேர்கிட்ட பாதிப்பு ஏற்படுத்தலை அப்படிங்கிற ஆராய்ச்சி இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த பாக்டீரியா நம்ம வயிற்றுலேயே தங்கி அங்கேயே வளரக்கூடியதாக இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நம்ம வயிற்றில் தான் ஆசிட் இருக்குது, அதனால் இந்த பாக்டீரியாவுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படாதா, இந்த ஆசிடே இதை கொண்டுடாதா அப்படின்னு. இதிலிருந்து தப்பிக்கிறதுக்காகவே இந்த பாக்டீரியா யூரியஸ் அப்படிங்கிற கெமிக்கலை உற்பத்தி பண்ணுது. இந்த யூரியஸ் யூரியாவை அம்மோனியாவாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாற்றுது. இதில் அம்மோனியா வந்து ஆல்கலைன்னு சொல்லக்கூடிய காரத்தன்மையாக இருக்கிறதுனால வயிற்றில் சுரக்கிற அமிலத்தை வந்து நடுநிலையாக்கி தன்னை பாதுகாத்துக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வயிறில் இருக்கிற ஆசிட்னாலேயே நம்மளுடைய செல்கள் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு தான் மியூக்கஸ் மெம்பரேன்னு சொல்லக்கூடிய சளி மாதிரியான ஒரு பொருள் இருக்க அமைப்பு இருக்குது. இந்த மியூக்கஸ் மெம்பரேன்லையும் இந்த பாக்டீரியா பாதிப்பை ஏற்படுத்தி வளர்றனால தான் அல்சர் வர்றதுக்கு காரணமாக இருக்குது. சரி, எப்படி பார்த்தாலும் இந்த பாக்டீரியா அல்சருக்கு தானே காரணமாக இருக்குது, வேறு எந்த பெரிய பிரச்சனையும் ஏற்படுத்துறதில்லன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. 1994 இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி ஃபார் ரிசர்ச் ஆன் கேன்சர் அப்படிங்கிற அமைப்பு ஹெலிகோபாக்டர் பைலோரி பாக்டீரியாவை கார்சினோஜனாக அறிவிச்சிருக்காங்க. கேன்சரை உண்டு பண்ணக்கூடிய பொருட்களை தான் கார்சினோஜன்னு சொல்லுவாங்க. இது கெமிக்கலாவோ இல்லை நுண்கிருமிகளாக கூட இருக்கலாம். இந்த ஹெலிகோபாக்டர் பைலோரினால் கேஸ்ட்ரிக் கேன்சர்னு சொல்லக்கூடிய வயிறில் கேன்சர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் இது ரொம்பவே ரேர் தான். பொதுவாகவே அல்சரோட அறிகுறிகள் என்னன்றது நமக்கு நல்லாவே தெரியும். வயிறில் வலி இருக்கும், சரியாக பசி எடுக்காதனாலையும் புண்ணு இருக்கிறனாலையும் சரியாக சாப்பிட முடியாது, கொமட்டல் இருக்கும், சில பேருக்கு வாந்தி கூட வரலாம், இன்னும் சில பேருக்கு வந்து அவங்களோட உடம்போட வெயிட்டே கூட கம்மியாயிரும். இதுவே ரொம்ப தீவிரமாச்சு அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்கும் கூட சரியாகாமல் மோஷன் போகும்போதும் வாமிட் பண்ணும் போதும் ரத்தம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்படி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா உடனே டாக்டரை பார்க்குறது நல்லது. ஒருத்தருக்கு இந்த ஹெலிகோபாக்டர் பைலோரியோட பாதிப்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரீத் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த பரிசோதனைக்கு நீங்கள் போகிறப்ப 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு பலூன் மாதிரியான ஒரு பேக் உங்கள்கிட்ட கொடுத்து அதில் ஊத சொல்லுவாங்க. நீங்கள் ஊதினதுக்கப்புறமா அதில் எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு வெளிவந்திருக்கு அப்படிங்கிறத குறித்து வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறமா ஒரு மாத்திரை மாதிரியோ இல்லை திரவம் மாதிரியோ ஒன்று கொடுப்பாங்க, அதில் யூரியா இருக்கும். இதை நீங்கள் குடித்ததுக்கப்புறமா மறுபடியும் அந்த பலூன் மாதிரியான பேக்கில் நீங்கள் ஊதணும். இப்போ எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு வெளிவந்திருக்கு அப்படிங்கிறதையும் குறித்து வச்சுக்குவாங்க. இது எதுக்காகனா நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், இந்த பாக்டீரியா யூரியஸ் அப்படிங்கிற கெமிக்கலை உற்பத்தி பண்ணி யூரியாவை அம்மோனியாவாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாற்றுதுன்னு. இந்த திரவத்திலையும் யூரியா இருக்கிறனால ஒருவேளை ஹெலிகோபாக்டர் பைலோரியோட இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா யூரியா அம்மோனியாவாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாறும். இதனால் முதல் தடவை ஊதின பேக்கில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடோட அளவை விட 2வது தடவை ஊதின பேக்கில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிகமாக இருக்கும். இதை வச்சு ஹெலிகோபாக்டர் பைலோரியோட இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்குவாங்க. இந்த டெஸ்ட் மட்டும் இல்லாமல் பிளட் டெஸ்ட் பண்ணுறது மூலியமாகவோ மோஷன் டெஸ்ட் பண்ணுறது மூலியமாகவோ பயாப்சின்னு சொல்லக்கூடிய திசுக்களை எடுத்து பரிசோதனை பண்ணுறது மூலியமாகவோ கூட இந்த பாக்டீரியாவோட பாதிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை ஒருத்தருக்கு இந்த பாக்டீரியாவோட பாதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய ஆன்டிபயாட்டிக்ஸ் மாதிரியான மருந்துகளும் வயிறில் அதிகப்படியான ஆசிட் வந்து உற்பத்தி ஆகிறத தடுக்கக்கூடிய மருந்துகளும் மியூக்கஸ் மெம்பரேனை வந்து பாதுகாக்கக்கூடிய மருந்துகளும் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எப்படி இந்த பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ள நுழையுது, அது எப்படி இன்னொருத்தருக்கு பரவுதுன்னு பார்த்தோன்னா சுகாதாரம் இல்லாத உணவுகளையும் தண்ணீரையும் நம்ம குடிக்கும் போது தான் இந்த பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ள நுழையிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்டீரியா வந்து நம்மளுடைய எச்சில்லையும் இருக்கிறதுனால முத்தம் கொடுக்கறது மூலியமாக கூட இது பரவக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹெலிகோபாக்டர் பைலோரின்ற பாக்டீரியா அல்சருக்கும் சில நேரங்களில் கேன்சர் வர்றதுக்கும் காரணமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஆனால் இன்னொரு ஆச்சரியமான தகவலும் இதில் இருக்குது. அது என்னென்னா
இந்த பாக்டீரியாவோட இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு எசோஃபேஜியல் அடினோகார்சினோமா அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு குழாயில் ஏற்படக்கூடிய கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இது சம்மந்தமான ஆராய்ச்சிகள் இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது. அதை பற்றி தெளிவாக இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு தகவலோடு சந்திப்போம். நன்றி.